வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தென் தமிழகத்தில் தஞ்சையை ஒட்டி ஒரு நாள் சோழ தேசத்து மக்கள் எல்லாரும் கண்களில் கண்ணீரோட அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. மொத்த நாடே அந்த ஒருத்தனோட வருகைக்காக காத்திருந்துச்சு. பிரம்மாண்டமான யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் மாபெரும் காலாற்படைகளும் ஒரு தனி மனிதனை பின்தொடர்ந்து நாட்டுக்குள்ளே பிரவேசிக்குது. கைகளில் வேலும் வாளும் ஏந்தி பிரம்மாண்டமான சேனையை நாட்டுக்குள்ளே வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்த அந்த வீரனோட உடலில் பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு செங்குருதிகள் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீரன் இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தன் மக்களை பார்க்கறதுக்காக படைகள் பின்தொடர நாட்டுக்குள்ள நடந்து போறான். மக்கள் கூடத்துல நடுவுல வழியை ஏற்படுத்தி இரண்டு பக்கமும் நின்று தூரத்துல படைபலம் நகர்ந்து வர்றதுனால சப்தம் வர திசையே மக்கள் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல தூரத்துல நடந்து வந்துட்டு இருந்த அந்த வீரனோட உருவம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்த மக்களும் காலன் வந்து விட்டான், நமது காலன் வந்து விட்டான் அப்படின்னு ஆரவாரம் எழுப்புறாங்க. ஆனா அந்த வீரன் கிட்ட வர வர அந்த மக்கள் கிட்ட இருந்த ஆரவாரமும் சந்தோஷமும் காணாம போகுது. காரணம், அவன் உடல்ல எல்லா பக்கமும் இருந்து வழிஞ்சுக்கிட்டு இருந்த ரத்தத்தை பார்த்து மக்கள் துடிச்சு போறாங்க. அந்த வீரனோ மக்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முன்னேறி வந்துகிட்டு இருந்தான். மக்கள் வழிவிட்டு நின்றுட்டு இருந்த அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த வீரன் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்க முதல் கட்டத்துல ஒரு சில பெண்கள் எல்லாம் சேர்ந்து கண்கள்ல கண்ணீரோட அந்த வீரனோட கையில இருந்த வாளையும் வேலையும் வாங்கிட்டு அவன் அணிஞ்சிருந்த கவசத்தையும் கழட்டி எடுக்கிறாங்க. அங்க ஒருத்தர் கூட பேசல. யானையும் சேனையும் மக்களும் அந்த வீரனும் ஏன் வீசும் காற்று கூட அந்த நேரத்துல அமைதி காக்குது. இந்த வீரன் நிக்காம நேர்கொண்ட பார்வையோட பொறுமையா அந்த வழியில நடந்து போறான். இரண்டாம் கட்டத்துல இன்னும் கொஞ்சம் வயதுல மூத்த பெண்கள் இந்த வீரனை சூழ்ந்துகிட்டு அவங்களும் கண்கள்ல கண்ணீரோட மகனேன்னு சொல்லி உடல்ல இருந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு வழிஞ்சு வந்துட்டு இருந்த ரத்தத்தை நிறுத்துறாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சபடியே இந்த வீரன் முன்னேறி போறான். மூன்றாவது கட்டத்துல படை வீரர்கள் ரத்தம் படிஞ்சிருந்த ஆடைகளை அகற்றிட்டு ஜல அபிஷேகம் செஞ்சு புதிய ஆடைகளை அந்த வீரனுக்கு அணிவிக்கிறாங்க. நிக்காம அந்த வீரன் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததான் நாலாவது கட்டத்துல படை தலைவன் ஒரு வாளை ஏந்தியபடி மண்டியிட்டு உட்கார்ந்திருக்க அவன் தோல்ல தட்டி கொடுத்து அவனை எழுப்பி அந்த வாளை வாங்கி தன்னோட உரையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வீரன் நடக்கிறான். கடைசியா ஐந்தாவது கட்டத்துல நாட்டிலேயே வயதுல மூத்த ஒரு முதியவர் ராஜ கிரீடத்தை கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாரு. அவர் முன்னாடி மண்டியிட்டு இந்த வீரன் உட்கார உடனே இந்த வீரன் உட்கார்ந்ததை பார்த்து மொத்த நாடுமே மண்டியிட்டு உட்காருது. அந்த வீரனோட தலையில கை வச்ச அந்த பெரியவர், வெண்ணி பரந்தலையில் சேரலாதன் உடல் கிழித்து வெற்றி கொண்ட வீரனே, இனி இந்த கிரீடம் உன் தலையை அலங்கரிக்கும்னு சொல்லி அந்த கிரீடத்தை அந்த வீரனோட தலையில வைக்கிறாரு. மண்டியிட்டு உட்கார்ந்திருந்த அந்த வீரன் எழுந்து நின்று திரும்பி பார்க்க மொத்த நாடுமே அங்க மண்டியிட்டு உட்கார்ந்திருந்துச்சு. இந்த வீரனுடைய சைகையை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. மொத்த நாட்டு மக்களையும் பார்த்து நின்றுட்டு இருந்த அந்த வீரன் தன்னோட வலது கரத்தை நீட்டி, கரிகால சோழனாகிய நான் என் மக்களின் நலனுக்காகவும் சோழ தேசத்தின் நலனுக்காகவும் என் உயிரையும் துச்சமென கருதி அறத்தின் வழியில் சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கும் காவலனாக கடைசி மூச்சு வரை இருக்க கடவேன் என்று அந்த பரமேஸ்வரன் முன்னிலையில் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு கரிகால சோழன் சொல்லி முடிக்க அடுத்த கணம் அங்கே நிலவி இருந்த அமைதி ஆரவாரமாகிறது. மக்கள் கரிகாலன் பெயர் சொல்லி கூச்சலிட வீரர்கள் வேலும் கேடயமும் கொண்டு இசை முழங்க யானைகளும் குதிரைகளும் முன்னங்கால்களை வானை நோக்கி உயர்த்தி மீண்டும் தரையில் பதிக்க அண்ட சராசரமே அதிரும்படி கரிகால சோழனின் பட்டாபிஷேகம் அன்று அரங்கேறியது.
கைஸ் ஆல்ரெடி கரிகால சோழன் அவரை பத்தி ரெண்டு வீடியோஸ் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோல கரிகால சோழன் முதல் முதல்ல நடத்திய வெண்ணி போர்க்களத்துல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவும் போல கூஸ் பம்ப்ஸ் கேரண்டீட். சோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். காலம் இரண்டாம் நூற்றாண்டு. இடம் தஞ்சைக்கு பக்கத்துல வெண்ணி போர்க்களம். களத்துல ஒரு பக்கம் யானைப்படை குதிரைப்படை காலாற்படைன்னு லட்சக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு சேரனும் பாண்டியனும் 9 வேளிர் குறுநில மன்னர்களும் வராங்க. இந்த படை நகர்ந்து வரும்போது அதுல இருக்கிற யானைகளும் குதிரைகளும் படை வீரர்களும் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடிக்கும் அந்த வெண்ணி பகுதியில நில அதிர்வே ஏற்படுது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான படை பலத்தோட சேரனும் பாண்டியனும் அந்த குறுநில மன்னர்களும் களத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இதே மறுபக்கம் இவங்களை எதிர்த்து வேலும் வாளும் ஏந்தி ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு கரிகால சோழன் மக்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாரு. தூரத்துல சேரனும் பாண்டியனும் நின்றுகிட்டு கரிகால சோழனை பார்த்து ஏளனமா ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க. இத கரிகால சோழனும் கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. சேரனும் பாண்டியனும் இதுவரைக்கும் ஒரு போர்ல கூட கலந்துக்காத இந்த பொடியன் கரிகாலனை எதிர்த்தான் நாம சண்டை போட போறோம்னு தங்களோட மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இதே அடுத்த பக்கம் கரிகால சோழன் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, நரிகளை கண்டு புலிகள் என்றும் அஞ்சியதில்லை, கண் குளிரப்பார், உன் கண் முன்னே நிற்பது உன் காலனடா அப்படின்னு நினைக்கிறாரு. தூரத்துல கரிகால சோழன் நிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னன், சேரலாதரே, இந்த கரிகாலன் கையில் வேலும் வாளும் முதுகில் ஒரு வில்லம்பும் உள்ளது, அது என்ன இடுப்பில் ஒரு கல் போன்ற அமைப்பு இருக்கிறதுன்னு சேர மன்னனை பார்த்து கேட்க, அதுக்கு சேர மன்னனோ, எனக்கும் வியப்பாக தான் உள்ளது பாண்டியா, பார்ப்போம். வெறும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் சிறிது யானைப்படைகளையும் கொண்டு கரிகாலன் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் என்று அப்படின்னு சேரமன்னன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைகளை பார்த்தும் சோழ மக்களுக்கு பயம் ஏற்படல. காரணம், களத்துல அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது கரிகால சோழன். தேசத்தை மீட்டெடுக்கணும்னு வெறியோட கரிகால சோழன் கட்டளைக்காக காத்திருந்த மக்களை பார்த்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு கரிகால சோழன் கர்ஜிக்க போர் சங்கு முழங்குது. போர் துவங்கிய கொஞ்ச நேரத்திலேயே சேரனுக்கும் பாண்டியனுக்கும் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. காரணம், போரோட முதல் கட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான பாண்டிய படை வீரர்களும் வேளிர் படை வீரர்களும் காணாம போறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு சேர மன்னன் பெருஞ்சேரலாதன் போர்க்களத்தையே கூர்ந்து கவனிக்கிறாரு. அங்க ஒரு உருவம் தன்னோட வாளையும் வேலையும் மின்னல் வேகத்துல சுழட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கூர்ந்து அந்த உருவத்தை கவனிக்கும் போதுதான் சேர மன்னனுக்கு புரியுது, கரிகால சோழனே நேரடியா களத்துல இறங்கிட்டான்னு. ரொம்பவே புத்திசாலித்தனமா கரிகால சோழன் வேளிர் படை வீரர்களுக்கும் பாண்டிய படை வீரர்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. இதனால வேளிர் படை வீரர்கள் தங்களோட ஆதரவாளர்களான பாண்டியர்களை தான் தாக்குறோம்னு கூட தெரியாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமான படைக்களத்துல யாரு பாண்டியர்கள், யாரு சேரர்கள், யாரு வேளிர் படை வீரர்கள்னு ஒருத்தருக்கு கூட தெரியல. இத தனக்கு சாதகமா கரிகால சோழனோட வாள் பயன்படுத்திக்கிச்சு. சேரமன்னனுக்கும் இப்பதான் புரியுது, காணாம போன வீரர்கள் எல்லாம் கரிகால சோழனோட காலுக்கடியில தலையில்லா முண்டங்களா விழுந்து கிடந்தாங்க. இப்படியே போனா கலவரத்திலேயே மொத்த படை வீரர்களும் இறந்து போவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட சேர மன்னன் தன் கையில இருந்த பிரத்யேக சங்க எடுத்து ஊத, போர்க்களத்துல இருந்த சேரப்படை வீரர்கள் மட்டும் அந்த சங்கொலியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இருந்து தனியா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு கரிகால சோழனும் உடனே தூரத்துல இருந்த சேர மன்னனை பார்த்து ஒரு மந்திர புன்னகை செஞ்சுட்டு அந்த களத்துல இருந்து பின்வாங்கிறாரு. அந்த புன்னகைக்கான அர்த்தத்தை சேர மன்னனால அப்ப புரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே கலவரத்தோட விளைவா வேளிர் படைகளும் பாண்டிய
சோழனுடைய படைகளும் அந்த போர்க்களத்திலிருந்து மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை பார்த்து கோபமடைஞ்ச பாண்டிய மன்னன் தன்னோட இறந்த படை வீரர்களை பார்த்துட்டு இருக்க தூரத்திலிருந்து ஆக்ரோஷமான சத்தங்கள் ஏற்படுது. கரிகால சோழன் படையிலிருந்த யானைகள் எல்லாம் எப்பவும் போல இல்லாம பீரிட்டு பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. காரணம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலவரத்திலிருந்து பின்வாங்கி வந்த கரிகால சோழன் தன்னோட யானைப்படை வீரர்கள் கிட்ட போய், கரிகளின் தந்தங்களில் கூர்மையான வாளை கட்டி விடுங்கள், அது மட்டுமின்றி கரிகளுக்கு அருந்த கல்லினை கொடுத்து விடுங்கள்னு சொல்றாரு. உடனே படை வீரர்கள், அரசே, கல்லினை கொடுத்தால் நமது கரிகளுக்கு ஒன்றுமாகாது, வாளேந்திய நம் யானைகள் கல்லருந்தியதால் போர்க்களத்தில் எதிரே வீரர்கள் குதிரைகள் யானைகள் ஏன் யாழியே வந்தாலும் ஏறி மிதித்து விட்டு ஓடி செல்லும், ஆகட்டும் அப்படின்னு கரிகால சோழன் சொல்ல யானைகளும் தயார் செய்யப்படுது. தன்னோட ஒரு கையால கரிகால சோழன் யானை கட்டப்பட்டிருந்த கயிறோட முனைய பிடிச்சிட்டு இருக்க கயிறோட மறுமுனையில விட்டா உடனே ஓடக்கூடிய நிலைமையில பீரிட்டு நின்னுட்டு இருந்த யானைகள் அங்க இருந்துச்சு. தூரத்துல இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேரலாதன் கரிகால சோழனோட முகத்தை பார்க்க கரிகால சோழனோட முகத்துல மறுபடியும் அதே மந்திர புன்னகை. சேரனுக்கு இப்பதான் அந்த புன்னகைக்கான அர்த்தம் புரியுது. ஒரு கையால கயிறை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால தன்னோட மீசைய முறுக்கு விட்ட கரிகால சோழன் சட்டுன்னு கயிறை விட பின்னாடி இருந்த சோழப்படை வீரர்களும் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்து விடுறாங்க. ஆக்ரோஷமா ஓடி போன யானைகள் எதிரே வந்த யானை படைகளையும் தும்சம் செஞ்சுட்டு எஞ்சி இருந்த சேரப்படை வீரர்கள்ல பாதி பேரை அழிச்சிட்டு அந்த களத்துல இருந்து ஓடி போகுது. அடுத்துதான் நேரடி களத்துல இறங்குறாரு கரிகால சோழன். இதுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்த சேர மன்னன் மொத்த படைகளையும் கரிகால சோழனை நோக்கி அனுப்புறாரு. கரிகால சோழனும் எதிரிப்படை வீரர்களும் சந்திக்கிற அந்த இடத்துல வாளும் வேலும் சந்திக்கும் போது ஏற்படுற சத்தத்துக்கு பதிலா ஒரு வித்தியாசமான சப்தம் பெரிய அளவுல கேட்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கும் போதுதான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அந்த சத்தம் கரிகால சோழனோட வாள் எதிரிகளோட தலைகளை கொய்யும் போது அவங்களோட கழுத்தெலும்பு நொறுங்கி உடையிற சத்தம். சண்டையோட ஒரு கட்டத்துல கரிகால சோழன் பக்கத்துல வரவே எதிரி வீரர்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போர் செஞ்சுக்கிட்டு இருந்த கரிகால சோழன் சட்டுன்னு போர் புரியாம அப்படியே நிக்கிறாரு. எதிரிப்படை வீரர்களும் கரிகால சோழன் என்ன பண்ண போறாருன்னு அமைதியா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கழுத்தெலும்புகள் பட்டு 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 கரிகாலனோட வாளின் கூர்மை கொஞ்சம் மழுங்கி போயிருந்துச்சு. அதனால தன்னோட இடுப்புல இருந்த கல் போன்ற அமைப்புல வாளை உரசி மறுபடியும் வாளுக்கு கூர்மை கொடுத்துட்டு இருந்தாரு கரிகால சோழன். இதை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சேர மன்னன், பாண்டியா, போர் துவங்கும் முன் கேட்டாயே ஒரு கேள்வி, அதற்கான விடை உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சேர மன்னன் சொல்ல, அதுக்கு பாண்டிய மன்னனோ, இவன் கரிகாலன் அல்ல, இவன் யமன். ஆம், யமன். நிறுத்தடா உன் பேச்சை. ஆ கரிகாலா, என் பொறுமையை மிகவும் சோதித்து விட்டாய், நானே வருகிறேனடா உன்னை எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னன் கரிகால சோழன் முன்னாடி போய் நிக்கிறாரு. கரிகால சோழனும் இதுக்குதான் இவ்வளவு நேரம் காத்திருந்த மாதிரி தன்னோட வாளை ஓங்கி சேரனோட தலையை நோக்கி வீச கரிகால சோழன் ரெண்டடி தள்ளி போய் கீழே விழுறாரு. காரணம், கரிகால சோழனோட வால் பாயிறதுக்கு முன்னாடி சேரலாதனோட கால் கரிகால சோழனோட மார்பலை எட்டி உதச்சிருந்துச்சு. இதை சற்றும் எதிர்பார்க்காத கரிகால சோழன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் எழுந்து நின்று வாளை எடுத்து தன்னோட உரையில வைக்கிறாரு. சேரலாதனுக்கோ ஒன்றும் புரியல. சரினு இந்த முறை சேரலாதன் தன்னோட தாக்குதலை துவங்குறாரு. சேரலாதன் வீசிய வாளுக்கு கேடயத்தால பதில் சொன்ன கரிகாலன் கொஞ்சம் சட்டுன்னு விலகி சேரனோட மார்பில் ஒரு குத்து விட 4 அடி பறந்து போய் சேரலாதன் கீழே விழுறாரு. இப்படியா ஒரு ஆக்ரோஷமான சண்டை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தொடருது. ஒரு கட்டத்துல எதிரி பகைவன்னு பார்க்காம சுத்தி இருந்த படை வீரர்கள் எல்லாரும் அவங்க போட்டுட்டு இருந்த சண்டையை நிறுத்திட்டு இவங்களையே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டுமா பார்த்தாங்க, கானகத்து மிருகங்கள்ல இருந்து வானத்து தேவர்கள் வரைக்கும் இவங்க சண்டையை 1 நிமிஷம் நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த கரிகால சோழன் தன்னோட முழு பலத்தை உபயோகப்படுத்தி ஈட்டிய சேரனோட மார்பில பாய்ச்ச ஈட்டி
முனை சேரனோட முதுகுப்புறமா வெளியே வந்து நிக்குது. உடனே சேர மன்னன் தன்னோட கையில இருந்த ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த போர்க்களத்திலேயே போரிடாம உயிர் துறக்கிறாரு. காரணம், ஈட்டி மார்ப தொலைச்சு முதுகுப்புறமா வந்து இருந்தாலும் சேரன் புறமுதுகு காட்டியதால் தான் முதுகில் காயம் ஏற்பட்டதா நாளைக்கு இந்த உலகம் பேசக்கூடாதுன்னு நினைச்சு மார்பில பாஞ்சிருந்த ஈட்டிய வெளியே எடுக்காம அதே நிலையில உயிர் துறக்கிறாரு சேரமான் பெருஞ்சேரலாதன். இத பார்த்துட்டு கரிகால சோழன், சேரமானே, ஈட்டியை பரிசாக கொடுத்தது நான், மார்பில் வாங்கியது நீ, ஆனால் பெயரை என்னிடமிருந்து பறித்து கொண்டாயே. ஆம், இன்னும் ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் வெண்ணி போரில் வென்றது நானாகினும் அனைவரும் உன்னையே புகழ்பாடுவர். நீதான் சுத்த வீரன்னு சொல்லி முடிக்கிறாரு கரிகால சோழன். சேரலாதன் இறந்த பிறகு கரிகால சோழன் பாண்டிய மன்னனோட தலைய கொய்ய 9 வேளிர் குறுநில மன்னர்களும் போர்க்களத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. வெண்ணி போரும் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் நாம காணொலியோட தொடக்கத்துல பார்த்த மாதிரியே மக்கள் தலைவனா கரிகால சோழன் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட அரசரா முடிசூட்டப்படுறாரு. பல இழப்புகளுக்கு அப்புறம் சோழ மக்கள் கரிகால சோழன் ஆட்சியில ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இத்தோட வெண்ணி போர்க்களத்தோட அத்தியாயம் முடியுது. அடுத்த வீடியோக்கான ஹிண்ட், எண்ட் ஆஃப் த கிரேட் கிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்த வீடியோ என்னவா இருக்க கூடும்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி, இவங்க தான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸோட பெஸ்ட் கமெண்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.